ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை கிளாஸ். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் செமான்டிக் ஃபீச்சர்ஸ் அண்ட் செமான்டிக் ரூல்ஸ். ஓகே, ஸோ யூனிட் ஃபைவ் லாங்குவேஜ் அண்ட் லிங்குஸ்டிக்ஸ் பேப்பர்ல யூனிட் ஃபைவ்ல இந்த டூ டாபிக்ஸும் அமைச்சிருக்கு. பிஃபோர் வி கெட் இன் டு த கிளாஸ், அ கைண்ட் ரிக்வெஸ்ட், நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது செமான்டிக் ஃபீச்சர்ஸ். இந்த டாபிக் தான் முதல் பார்க்க போறோம். ஸோ செமான்டிக் ஃபீச்சர்ஸோட டெஃபினேஷன் தான் முதல் தெரிஞ்சுக்க போறோம். செமான்டிக் ஃபீச்சர்ஸ் ஆர் த பேசிக் யூனிட்ஸ் ஆஃப் மீனிங்ஸ் ஆஃப் மீனிங் இன் அ வேர்ட். அப்போ ஒரு வேர்டோட பேசிக் மீனிங் என்னன்றதை புரிஞ்சுக்கிறது தான் செமான்டிக் ஃபீச்சர்ஸ் சொல்றோம். அந்த பேசிக் மீனிங்கை புரிஞ்சுக்கிட்டு அது மற்ற வார்த்தையிலிருந்து எப்படி வேறுபட்டு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க போறோம். தட் இஸ் செமான்டிக் ஃபீச்சர். அண்டர்ஸ்டாண்டிங் செமான்டிக் ஃபீச்சர்ஸ் இஸ் எசென்ஷியல் ஃபார் அனலைசிங் அண்ட் டிஸ்கிரைபிங் த மீனிங் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் பிட்வீன் வேர்ட்ஸ் இன் அ லாங்குவேஜ். அப்போ ஒரு லாங்குவேஜில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் அந்த வேர்ட்ஸை வந்து எப்படி அதோட மீனிங் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் ரிலேஷன்ஷிப் என்ன, இது மாதிரி நிறைய எசென்ஷியலான ஃபீச்சர்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா செமான்டிக் ஃபீச்சர்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. அது இன்னும் நம்ம எக்ஸாம்பிளோட படிக்கிறப்ப நல்லாவே புரியும். இந்த செமான்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ வேர்ட் can be notated using a binary feature. இது ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அதாவது ஒரு குணாதிசயம், ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். இது நம்ம என்ன பண்ணோம்னா செமான்டிக் ப்ராப்பர்ட்டி, ஒரு வேர்டோட ப்ராப்பர்ட்டி, ஒரு வேர்டுக்கான ஒரு குணாதிசயம், அதை வந்து எப்படி நோட் பண்ணுறாங்கன்னா ப்ளஸ் மைனஸ்ன்ற விஷயத்தை கொண்டு நோட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு வேர்டுக்கு பக்கத்தில் ஒரு சில ஐடியாஸை போட்டு ப்ளஸ்ன்னு போடுவாங்க, ஒரு சில ஐடியாஸ் மைனஸ்ன்னு போடுவாங்க. அந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு புரியும். அண்ட் இட் இண்டிகேட்ஸ் த ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் தட் ப்ராப்பர்ட்டி. ப்ளஸ்ன்னு போட்டால் அந்த ப்ராப்பர்ட்டி அந்த வேர்டுக்கு இருக்குன்னு அர்த்தம், மைனஸ்ன்னு போட்டால் ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் அந்த வேர்டுக்கு இல்லைன்னு அர்த்தம். இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, கேட் இஸ் ஒரு கேட். ஓகே, கேட் எடுத்துக்கிட்டாங்க ப்ளஸ் அனிமேட், அது ஒரு அனிமல் தானே, அனிமேட்டட் ஒரு ஒரு விஷயம் இல்லையா, உயிரோட ஒரு அனிமல் அது. ஸோ ப்ளஸ் அனிமேட், அதாவது ப்ளஸ்னா என்ன, ஆம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, எஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ப்ளஸ்ங்கிறப்போ. அனிமேட் ப்ளஸ் டொமஸ்டிகேட்டட், அதை டொமஸ்டிகேட் பண்ண முடியுமா, கேட்டு டொமஸ்டிகேட்னா வீட்டில் வளர்க்க முடியுமா, எஸ் அதனால ப்ளஸ். ப்ளஸ் ஃபிலைன், ஃபிலைன் அப்படின்னு சொன்னால் அந்த பூனை குடும்பத்தை சேர்ந்த வகைகளான மிருகங்கள் இருக்கு இல்லையா, அப்போ புலியே பூனை குடும்பத்தை சேர்ந்தது தான் இல்லையா. சிறுத்தை இருக்கும், கருஞ்சிறுத்தை இருக்கும், அப்புறம் தெர் ஆர் மெனி அனிமல்ஸ் தட் ஆர் தட் பிலாங் டு கேட் ஃபேமிலி. இப்போ கேட் வந்து கேட் ஃபேமிலியோட சேர்ந்தது தானே ஃபிலைன் அப்படின்னா அதுதான். ஓகே, ரைட். அடுத்தது பாருங்க பியூமா. பியூமா அப்படிங்கிறது என்னதுன்னா ஒரு வைல்டு கேட்டை வந்து பியூமான்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் பெரிய சைஸான கேட். அது காட்டு பூனை மாதிரி இருக்கும், அதுதான் பியூமா. ஸோ அதுக்கும் பாருங்க ப்ளஸ் அனிமேட் போட்டுட்டாங்க. மைனஸ் டொமஸ்டிகேட்டட், அதை வீட்டில் வளர்க்க முடியுமா, முடியாது, அது கொஞ்சம் இதாக இருக்கும், கேட்டை விட ரொம்பவே பெருசது. ஸோ இட் இஸ் மைனஸ் டொமஸ்டிகேட்டட், ஓகே, அதை வளர்க்க முடியாது, அது ரொம்ப ஃபியூரியஸாக இருக்கும், அட்டாக் பண்ணும். ஸோ மைனஸ் டொமஸ்டிகேட்டட். ப்ளஸ் ஃபீலைன், கேட் குடும்பத்தை சேர்ந்து தான், ஆமாம், அதனால ப்ளஸ் ஃபீலைன் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஃபீச்சர்ஸ். ஓகே, இதை தான் என்ன சொல்கிறாங்க, செமான்டிக் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஃபீச்சர்ஸ், இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஒரு வேர்டுக்கு இருக்கான்னு பார்க்குறது தான். இப்போ பாருங்கள் டாக் அப்படின்னு எடுத்துட்டாங்க, ப்ளஸ் அனிமேட், அனிமேட்டாக ஆமாம், ப்ளஸ் டொமஸ்டிகேட்டட், ஆமாம், டாக் என்ன பண்ண முடியும், டொமஸ்டிகேட் பண்ண முடியும். மைனஸ் ஃபீலைன், இப்போ பாருங்கள் ஃபீலைன் பூனை குடும்பத்தை சேர்ந்து தான் இல்லை, அதனால மைனஸ் ஃபீலைன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வுல்ஃப் போட்டிருக்காங்க பாருங்க, ப்ளஸ் அனிமேட், மைனஸ் டொமஸ்டிகேட்டட், மைனஸ் ஃபீலைன். ஓகே, ஸோ வுல்ஃபை வந்து டொமஸ்டிகேட்டும் பண்ண முடியாது, அது ஃபீலைன் குடும்பத்தை சேர்ந்ததும் இல்லை. ஓகே, இந்த மாதிரி தான் செமான்டிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸை ஒவ்வொரு வேர்டையும் வச்சு அனலைஸ் பண்ணுவாங்களாம். ஓகே, இது இந்த அண்டர்ஸ்டாண்டிங் முக்கியம், ஒரு ஒரு வேர்டோட ப்ராப்பரான குணத்தை தெரிஞ்சுக்க இது முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிண்டெக்ஸ் வேர்சஸ் செமான்டிக்ஸ். இப்போ வந்து சிண்டெக்ஸையும் செமான்டிக்ஸுக்கும் ஒரு புரிதல், எப்படி வந்து சிண்டெக்ஸ் என்ன செமான்டிக்ஸ் என்னன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கப்போ இதை பார்க்கலாம். இந்த ஹாம்பர்கர்
பர்கர் ஏட் த பாய்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ். ஹாம் பர்கர் அப்படிங்கிறது வந்து ஒரு பீஸா பர்கர் சொல்றோம்ல, அதோட சேர்ந்தது தான் ஹாம் பர்கர். ஓகே, பர்கர் அந்த பன்ல வச்சு சாப்பிடுறாங்கல்ல, இப்போ ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டமா தான் வந்து ஹாம் பர்கர். ஏட் த பாய்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ். இப்போ இந்த சென்டென்ஸ் வந்து சின்டெக்ஸ் படி ரொம்பவே கரெக்ட். த ஹாம்பர்கர் அப்படின்னு சொல்றப்போ இந்த இடத்துல சப்ஜெக்ட் வந்துருச்சு, நவுன் ஃப்ரேஸ் வந்துருச்சு. ஏட் த பாய் வந்து வேர்ப் ஃப்ரேஸா வந்துடும். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்டாக்டிக்கலா இது கரெக்டான ஒரு சென்டென்ஸ். பட் இதுக்கு அர்த்தம் இருக்கா? ஹாம்பர்கர் போய் பாய சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. அப்ப செமான்டிக்கலா இது தப்பு, சின்டாக்டிக்கலா கரெக்ட், ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சென்டென்சஸ் கரெக்ட். ஓகே, ஒரு சின்டாக்டிக்கல் ஸ்ட்ரக்சருக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் இந்த சென்டென்ஸ்ல இருக்கு. திஸ் சென்டென்ஸ் இஸ் சின்டாக்டிக்கலி குட். ஓகே, ஏன்னா இதுல என்ன இருக்குது? நவுன் ஃப்ரேஸ் இருக்கு, வெர்ப் ஃப்ரேஸ் இருக்கு. நவுன் ஃப்ரேஸையும் டிட்டர்மினர் நவுன் பிரிக்கலாம், வெர்ப் ஃப்ரேஸையும் வெர்ப் திரும்ப நவுன் ஃப்ரேஸா பிரிக்கலாம், திரும்ப அந்த நவுன் ஃப்ரேஸ் என்ன பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னா டிட்டர்மினர் நவுன்னு பிரிக்கலாம். ஸோ இது இது அந்த ஒரு அழகான ஒரு ஸ்ட்ரக்சரோட இருக்கக்கூடிய சின்டெக்ஸ். சின்டாக்டிக்கலி இட் இஸ் வெரி குட், பட் செமான்டிக்கலி ஆட். ஆனா மீனிங்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஆடா இருக்கு. இது எப்படி சாத்தியப்படும்? சாத்தியப்படாது. ஹாம்பர்கர் எப்படி பாய சாப்பிட முடியும்? சாப்பிட முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இங்க செமான்டிக் ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணணும். எப்படி யூஸ் பண்ணுவீங்க? ஹாம்பர்கருக்கு என்ன இருக்கு? மைனஸ் அனிமேட் ஆயிடும்ல, அதுக்கு உயிரே இல்லை. இல்ல, பாய்க்கு வந்து அனிமேட்டட் குட், மனிதனும் ஒரு விலங்கு தானே. அப்போ பாய் வந்து விலங்கு அந்த கேரக்டருக்கு போயிடுவான், உயிருள்ள ஒரு கேரக்டருக்கு போயிடுவான். ஹாம்பர் வந்து ஹாம்பர்கர் வந்து மைனஸ் அனிமேட். ஓகே, ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இதை படிக்கலாம். இங்கே பாருங்க, சின்ஸ் த சென்டென்ஸ் த பாய் ஏட் த ஹாம்பர்கர் இஸ் பர்ஃபெக்ட்லி அக்செப்டபிள், we may be able to identify the source of the problem. So namakku puriyum source enna problem rathu puriyudhu. The boy ate the hamburger da right, the hamburger ate the boy abingiradhu oru thappana sentence abingiradhu namakku puriyudhu. Yen namakku puriyudhu appadina semantically la nammalaala understand pannikka mudiyudhu. The kind of noun that can be the subject of the verb ate must denote an entity that is capable of eating. Appo ate nu inga ennadu vandirukku, oru verb vandirukku. Appo adoda subject vandu சாப்பிடுறதுக்கு தகுதியான ஒரு விஷயமா இருக்கணும். ஓகே, சாப்பிடு இந்த ஆக்ஷனை செய்யக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் இருக்கணும். ஏட்னா என்ன? ஈட்டிங் இல்லையா? ஸோ இந்த இடத்துல ஹாம்பர்கர் வந்து ஈட்டிங்க்கு தகுதியான, ஈட்டிங் செய்ய தகுதியான ஒரு விஷயமா, ஒரு பொருளா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும் செமான்டிக்கலா. ஓகே, இந்த நவுன் ஹாம்பர்கர் டஸ் நாட் ஹாவ் திஸ் ப்ராப்பர்ட்டி. அப்போ அதுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி கிடையாது, அதால சாப்பிட முடியாது. பட் பாய், நவுன் பாய் டஸ். ஆனா பாய் இந்த இடத்துல போட்டா கரெக்டா இருக்கும். ஃபீச்சர்ஸ் நம்ம லொகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, தி நெக்ஸ்ட் ஒன் இஸ் செமான்டிக் ரூல்ஸ். செமான்டிக் ரூல்ஸ் டெல் அஸ் வாட் பார்ட் ஈச் பர்சன் ஆர் திங் பிளேஸ் இன் அ சென்டென்ஸ். இப்போ ஒரு சென்டென்ஸ்ல ஒவ்வொரு வேர்டுக்கும் என்ன ரோல், என்ன விஷயத்த அது பண்ணுது அப்படிங்கிறத சொல்றது தான் செமான்டிக் ரோல்ஸ். ஈச் என்டிட்டி லைக் பர்சன், அனிமல் ஆர் ஆப்ஜெக்ட். இப்போ ஒரு ஒரு சென்டென்ஸ்ல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை செய்யுது இல்லையா? வேர்புன்னு சொல்றோம், ஒரு விஷயம் என்ன சொல்றோம், சப்ஜெக்ட்னு சொல்றோம், ஒன்னும் ஆப்ஜெக்ட்னு சொல்றோம். இப்போ ஒவ்வொரு வேர்டும் இருக்குல்ல, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு என்டிட்டி, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனித்துவம் மிக்க ஒரு விஷயம். ஓகே, இட் ஹாஸ் அ ஸ்பெசிஃபிக் ரோல். அப்போ ஒவ்வொன்றுக்கும் நவுனுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ரோல் இருக்கும், வேர்புக்கு ஒரு ரோல், அந்த ஆப்ஜெக்டுக்கு ஒரு ரோல். அப்போ தட் எக்ஸ்பிளைன்ஸ் வாட் இட் இஸ் டூயிங் ஆர் ஹவு இட் இஸ் இன்வால்வ் இன் த ஆக்ஷன். அது சொல்லும் அந்த நவுன் வந்து செஞ்சதா இல்ல என்ன பண்ணாங்க, வாட் இட் இஸ் டூயிங்றதெல்லாம் அந்த ரோல்ஸ் வந்து சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் இன் த சென்டென்ஸ் சாரா பேக்ட் கேக், சாரா இஸ் த ஒன் டூயிங் த ஆக்ஷன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம், சாரா பேக்ட் எ கேக், ஒரு கேக் பேக் பண்றது, சாரா பேக்ஸ் அ கேக்ன்றது அங்க விஷயம். இங்க சாரா என்ன பண்றாங்க? ஷீ இஸ் பேக்கிங், ஷீ இஸ் டூயிங் இன் த ஆக்ஷன். ஆக்ஷன் பண்றவங்கள நம்ம என்ன சொல்றோம்? டூயர், டூயர். ஓகே, அவங்க தான் செய்யறவங்க, அவங்களை என்ன சொல்றோம்னா ஏஜென்ட்னு சொல்றோம்.
இப்போ செமான்டிக் ரூல்ஸில் ஒரு விஷயத்தை செய்கிறவங்களை ஆக்ஷனில் ஈடுபடுறவங்களை என்ன சொல்கிறோம், ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் த கேக் இஸ் வாட் த ஆக்ஷன் இஸ் டன், த திங் அஃபெக்டட் ஆர் தீம். இப்போ அவ என்ன செஞ்சா, கேக்க செஞ்சா, அப்ப அவளோட தீம் என்னதுன்னா கேக். அப்போ சாரா வந்து இங்க ஏஜென்ட், கேக்குங்கிறது தீம். ஓகே, செமான்டிக் ரோல்ஸ் அப்படிதான் நம்ம பிரிக்க போறோம். அப்படி செமான்டிக் ரோல்ஸ் அந்த வகையில பாத்தீங்கன்னா 9 இருக்கு, அதை தான் நம்ம படிக்க போறோம் செமான்டிக் ரோல்ஸ்ல. செமான்டிக் ரோல்ஸ் ஹெல்ப் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஹூ டஸ் வாட் டு ஹூம் இன் அ சென்டென்ஸ். அப்போ செமான்டிக் ரோல்ஸ் மூலமா நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியும், யாரு யாருக்கு என்ன செஞ்சாங்க, யாரு எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹியர் ஆர் சம் ஆஃப் த காமன் செமான்டிக் ரோல்ஸ். இதுதான், ஓகே, காமனா இதுதான் செமான்டிக் ரோல்ஸ் சொல்வாங்க. ஏஜென்ட், team, experiencer, instrument, beneficiary, recipient, location, source, goal. Okay, in the 9 piece of elements here, நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா செமான்டிக் ரோல்ஸ் சொல்றோம். The first one is agent. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி who does the action is called as the agent. Okay, the agent is the one who performs the action, often the doer of the action in the sentence. அப்போ ஒரு sentenceல doer தான் யாரு, agent. ஓகே, இப்போ நம்ம ஆல்ரெடி சாரா பேக்ஸ் த கேக்ல சாரா ஏஜென்ட்னு பார்த்தோம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட இங்க கொடுத்துருக்குறாங்க. லெட் அஸ் சீ, தி டாக் சேஸ் த பால் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. அப்படின்னா இதுல எது வந்து ஏஜென்ட், டாக். ஓகே, தி டாக் இஸ் த ஏஜென்ட் பிகாஸ் இட் இஸ் டூயிங் த சேசிங். அது என்ன பண்ணுது, சேஸ் பண்ணுது. இப்போ த டாக் தான் இங்க என்னது, ஏஜென்ட். இப்போ அதே சென்டென்ஸ்ல பால் வந்து தீம் ஆயிடும். ஓகே, the theme, the theme is the thing or person that the action happens to or affects. Theme அப்படிங்கிறது என்னன்னா ஒரு அந்த சென்டென்ஸ்ல அந்த ஆக்ஷன்னால விளையக்கூடிய விளைவுகள் இருக்கு இல்லையா, அதைத்தான் வந்து தீம்னு சொல்றாங்க. இட் இஸ் ஆஃபன் த ஒன் பீயிங் ஆக்டட் அப்பான், அது மேலதான் ஆக்ஷன் நடக்கும். எக்ஸாம்பிள், இன் த டாக் சேஸ் த பால், த பால் இஸ் த தீம் because it is the object being chased. So adhe sentence ah eduthukitaanga paarenga, in the sentence la the dog and ama agent nu sonnom, ball adhu mele dhaan action nadakkudhu, adanalae the ball is the theme. Okay, அடுத்தது எக்ஸ்பீரியன்சர். த எக்ஸ்பீரியன்சர் இஸ் த பர்சன் ஆர் அனிமல் ஹூ எக்ஸ்பீரியன்சஸ் ஆர் a feeling or perception rather than doing an action. அப்போ இதில் வந்து ஆக்ஷன் இருக்காது. இந்த மாதிரி சென்டென்சஸ்ல எக்ஸ்பீரியன்ஸை வச்சு பேசுகிற சென்டென்சஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுன்னா என்ன, ஒரு விஷயத்த ஃபீல் பண்ணுறது, ஒரு விஷயத்த அனுபவிக்கிறத வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, இன் ஜோன்ஸ் ஹர்ட் த மியூசிக். ஒரு சென்டென்ஸ் இருக்கு, ஜோன்ஸ் ஹர்ட் த மியூசிக் அப்படின்ற சென்டென்ஸ். இதில் ஜோன்ஸ் இஸ் த எக்ஸ்பீரியன்ஸர். இந்த சென்டென்ஸ்ல ஜோன்ஸ் என்னவா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா ஏஜென்ட் இல்ல, இந்த இடத்துல அவர் எக்ஸ்பீரியன்சர் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அவர் என்ன ஆக்ஷன் எல்லாம் ஒண்ணும் செய்யல, இன்ஸ்டெட் அவர் என்ன பண்றாரு, ஹி இஸ் ஹியரிங் த மியூசிக். ஓகே, அவர் பாட்டை கேட்டுட்டு இருக்கிறாரு. ஹி இஸ் பர்சீவிங் சம்திங், இஸ் ரிசீவிங் சம்திங். அவர் ஏதோ ஒரு வேலையை கேட்டு கேட்கறது அப்படிங்கிறது வந்து தானே நடக்கிற ஒரு விஷயம். பார்க்கறது கேட்கறது எல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்சிங். ஸோ நாட் ஆக்டிவ்லி டூயிங் சம்திங், அவர் வந்து ஆக்டிவா எதுவும் பண்ணல, ஆனா பாசிவா என்ன பண்ணிட்டு இருக்காரு, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எக்ஸ்பீரியன்சர் அப்படின்னு சொல்றோம் செமான்டிக் ரோல்ஸ்ல. அடுத்ததா இன்ஸ்ட்ருமெண்ட். த இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் த டூல் ஆர் மீன்ஸ் பை விச் அன் ஆக்ஷன் இஸ் கேரிட் அவுட். இன்னும் ஒரு சில சென்டென்சஸ்ல இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமா ஒரு ஒரு விஷயத்தை நடத்துறத இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஷி ரோட் த நோட் வித் அ ஷி ரோட் the note she lena she wrote in the note with a pen, she wrote in the note with a pen. இதுதான் எக்ஸாம்பிள்னா, அவ வந்து நோட்ல எதை வச்சு எழுதினா, பேனாவை வைத்து எழுதினார் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் வேற என்ன எக்ஸாம்பிள்ஸ், ரொம்ப சிம்பிளா சொல்ல, டீச்சர் ரோட் ஆன் த போர்ட் வித் சாக் பீஸ் சொல்லலாம். இப்போ வித் போட்டு சொல்றப்ப அது டூலா மாறிடுது. ஸோ இந்த இங்க பென் அப்படிங்கிறது டூல். ஓகே, டூல்னா என்னது, ஒரு வெப்பன் ஆர் சம்திங், ஒரு ஒரு என்னது, ஒரு உடைமை, அதுதான் வந்து டூல். இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது அதுதான். பென்ங்கிறது இங்கே இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இதுதான் ஃபோர்த் செமான்டிக் ரோலாக பார்க்குறோம். அடுத்ததான் பெனிஃபிஷியரி. பெனிஃபிஷியரினா என்ன, பெனிஃபிஷியரினா யாருக்கு வந்து
ஒரு ஒரு என்ன நடக்குது, ஒரு சம்திங் லைக் ஒரு லாபம் ஏற்பட்டா அதை பெனிஃபிஷியரின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் ஒரு நாள் பயனடைஞ்சா அதை பெனிஃபிஷியரின்னு சொல்லுவாங்க. இந்த பெனிஃபிஷியரி இஸ் த பர்சன் ஆர் குரூப்ஸ் தட் பெனிஃபிட் ஃப்ரம் த ஆக்ஷன். ஒரு ஆக்ஷன்னால ஒருத்தருக்கு பெனிஃபிட் நடக்குது, ஒருத்தருக்கு லாபம் நடக்குது, ஒருத்தருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்குதுன்னா அவங்கள பெனிஃபிஷியரின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன் ஹீ பேக்ட் அ கேக் ஃபார் அ சிஸ்டர். ஹீ பேக்ட் அ கேக்ல வந்து ஹீ நம்ம என்ன சொல்வோம், தீம்னு சொல்வோம், சாரி என்ன சொல்வோம், ஆக்ஷன் டூயர் ஏஜென்ட்ஸ் சொல்லுவோம். கேக் அப்படிங்கறது என்ன சொல்வோம், தீம்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் ஹிஸ் சிஸ்டர்னு போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இங்க ஹிஸ் சிஸ்டர் இருக்கிறாருங்க இல்லையா, அவங்க தான் பெனிஃபிஷியரி. யாருக்காக அவன் கேக் பண்றான், சிஸ்டருக்காக பண்றான். அப்ப அவங்க சிஸ்டர் யாரு பெனிஃபிஷியரி, அவங்க தான் லாபம் அடைகிறாங்க. ஸோ ஹிஸ் சிஸ்டர் இஸ் த பெனிஃபிஷியரி. இதெல்லாம் செமான்டிக் ரோல்ஸ். ஓகே, அடுத்தது ரெசிபியன்ட். ரெசிபியன்ட்னா பெனிஃபிஷியரின்றதை விட வாங்குறவங்க, வாங்குறவங்கள ரெசிபியன்ட்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்கு. த ரெசிபியன்ட் இஸ் த பர்சன் ஹூ ரிசீவ் சம்திங். யாராவது ஒரு விஷயத்த வாங்கினா அவங்கள ரெசிபியன்ட்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், இன் ஷீ கேவ் ஹிம் அ கிஃப்ட், ஹிம் இஸ் த ரெசிபியன் பிகாஸ் ஹி இஸ் த ஒன் ரிசீவிங் த கிஃப்ட். ஓகே, ஷி கேவ் ஹிம் அ கிஃப்ட்ல கிஃப்ட் வந்து She gave him a gift. அவனுக்கு அவள் என்ன கொடுத்தா, கிஃப்ட் கொடுத்தா. அப்ப அங்க அவன் வந்து அங்க என்ன வாங்குறான், ரெசிபியன்ட் ஆகுறான். அவன் வந்து என்ன பாக்குறான், வாங்குறான் ஒரு பொருளை, அவகிட்ட இருந்து வாங்கிட்டான். சோ ஹிம் வந்து இங்கே ரெசிபியன்ட். ஓகே, ஒரு விஷயத்த வாங்கினா அவங்க ரெசிபியன்டா சொல்றோம் செமான்டிக் ரூல்ஸ்ல. அடுத்து லொகேஷன். லொகேஷன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு இடம், இடத்தை பத்தி பேசுறப்ப அந்த லொகேஷன்ல வந்துடும். த லொகேஷன் இஸ் த பிளேஸ் வேர் த ஆக்ஷன் ஹேப்பன்ஸ். எக்ஸாம்பிள் பாருங்க, தே பிளேட் இன் த கார்டன். இன் த தே பிளேட் இன் த கார்டன்ல கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், கார்டன் தான் என்னது லொகேஷன். த கார்டன் இஸ் த லொகேஷன் பிகாஸ் இட் இஸ் வேர் த பிளேயிங் ஹேப்பன்ஸ். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் சோர்ஸ். சோர்ஸ்னா ஒரு ஒரு ஆதாரம், ஒரு ஒரு விஷயத்துல இருந்து எடுக்கிறத வந்து சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இன் ஹி டுக் த புக் ஃப்ரம் த ஷெல்ஃப். அவன் புக்கை ஷெல்ஃப்ல இருந்து எடுத்தான். அப்போ புக் எங்க இருந்தது, ஷெல்ஃப்ல இருந்தது. புக்கான ஆதாரம் ஷெல்ஃப் தான். ஸோ த ஷெல்ஃப் இஸ் த சோர்ஸ் பிகாஸ் இட் இஸ் வேர் த புக் இஸ் டேக்கன் ஃப்ரம். ஓகே, அதுக்கு அப்புறம் கோல். த கோல் இஸ் த எண்ட் பாயிண்ட் ஆஃப் அன் ஆக்ஷன். அப்போ கோல் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணா அது கோல்னு சொல்லுவோம் இல்லையா, அதே தான். ஆர் வேர் சம்வன் ஆர் சம்திங் இஸ் கோயிங். இல்லைன்னா உன்னோட கோல் இதை சென்னை போகணும், அது கூட கோலா இருக்கலாம். நீ டாக்டர் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், இல்லை பெரிய டீச்சர் ஆகணும், இதுதான் கோலா இருக்கணும்னு இல்லை. ஒரு ஊருக்கு போறதுக்கு கோலா இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு காலையில நான் சென்னைக்கு போகணும், அதுதான் கோலா இருக்கும் அஸ் ஆஃப் நவ். ஓகே, ஸோ சம்திங் இஸ் கோயிங். அப்போ ஷி வாக் டு த பார்க். அவள் அப்போ பார்க்குக்கு போகணும், அதுதான் அவளோட கோல். அப்போ பார்க் தான் இங்கே வந்து இஸ் த கோல் பிகாஸ் இட் இஸ் வேர் ஷி இஸ் கோயிங். ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். இதுதான் வந்து தீஸ் நைன் ஆர் கால்ட் அஸ் த செமான்டிக் ரோல்ஸ். அப்போ நம்ம இந்த கிளாஸ்ல டூ டாபிக்ஸ் பார்த்துருக்கோம், செமான்டிக் ஃபீச்சர்ஸ் அண்ட் செமான்டிக் ரோல்ஸ். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் சச் வீடியோஸ். பிரஸ் த பெல் ஐக்கான் ஃபார் கண்டினியூஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.